நான் கோபுரிக்கன். டுடே நம்ம வீடியோல வேர்ல்ட்லயே பிக்கஸ்ட் கரன்சி எது அப்படின்றத ஒரு ஏழு கண்ட்ரி நம்ம பார்க்க போறோம். டாப் 10 தான் நான் வச்சேன், பட் ஓகே ஏழே போதும், ஏன்னா மீதி மூணெல்லாம் கிட்ட கிட்ட ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்குன்றதுனால நான் வந்து டாப் 7 அப்படின்றத வீக்கஸ்ட் கரன்சி கண்ட்ரி நான் எடுத்திருக்கேன். இன்னொரு பக்கம் டாப் 5 வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இருக்கிற கண்ட்ரிஸ் எது அப்படின்றத லிஸ்ட் எடுத்திருக்கேன். அண்ட் டாப் 6, 7, 8, 9, 10 ஸோ ஹீரோவும் இருக்கு, யூஎஸ் டாலர் டாப் 10ல இருக்கு, ஓகே அதெல்லாம் விட்டுட்டு டாப் 5 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கரன்சி சில கம்பாரிசனோட உங்ககிட்ட நான் ஃபைனலாக சொல்ல போகிறேன், அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அண்ட் அந்த கரன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபியில், அதாவது 100 ரூபாய் வந்து வீக்கஸ்ட் கரன்சி எவ்வளோ ஆகுது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் மணியில் நம்ம 100 ரூபா எடுத்துக்கிட்டு அந்த கண்ட்ரியோட கம்பேர் பண்ணனா பைசா கணக்கில் வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ண வேணா, ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இருக்கிற கண்ட்ரி இருக்க பார்த்தீங்களா அந்த நாட்டோட 100 ரூபாவை இந்தியன் மதிப்பில் கணக்கு போட்டால் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக புரியும். அண்ட் காலேஜ் பசங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன்லைனில் எக்ஸாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க, ஆன்லைனில் கிளாஸ் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க, ஆன்லைனில் எக்ஸாம் ஆமாம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அண்ட் 6 நாளைக்கு கிளாஸ் சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் ஆன்லைனில் கிளாஸ் வச்சாலும் நம்ம ஜூமில் போனாலும் சரி, கூகுள் கிளாஸ் ரூமில் போனாலும் சரி, அட்டெண்டன்ஸை போட்டுட்டு ஒன்று தூங்கிறேன்றது இல்லைன்னா சோஷியல் மீடியா பக்கம் வந்துருன்றது. எனிவே ஹாப்பியாக இருங்க. அண்ட் ப்ளஸ் 2 பசங்களுக்கு ஸ்கூல் மூட போகிறதா கேள்விப்பட்டேன். அண்ட் அவங்களுக்கும் ஆன்லைனில் எக்ஸாம் வைக்கலாம், ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி பேச்சு வந்தால் போயிட்டுருக்கு அப்படின்னு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் உண்மையாக போயான்றது பொறுத்து வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டாப் 7 இருக்கிற வீக்கஸ்ட் கரன்சி இருக்கிற ஒரு கண்ட்ரி எதுன்றது கேட்டீங்கன்னா லஷான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி, LAOS அப்படின்ற ஒரு கண்ட்ரி, இது வியட்நாம் பக்கத்தில் இருக்கு. இதோட மதிப்பு ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த கரன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்றே நான் டீடைல் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ நேற்று டீட்டெயில் தான் இருக்க போது, இன்றைக்கி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். ஸோ 12,975 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 13,000 ரூபா இருக்கும். ஓகே, இந்தியன் மணியில் இப்போ நம்ம 100 ரூபா எடுத்துக்கிட்டு அந்த லஹோஸ் அப்படின்ற கண்ட்ரியில் போய் கொடுத்தோம்னா 12,975 ரூபா கொடுப்பாங்க. அண்ட் 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா கினியன் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கு, இது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கு. அண்ட் நம்ம இந்தியன் ரூபாயில் 100 ரூபா எடுத்துகிட்டு போய் அந்த கண்ட்ரியில் கொடுத்தோம்னா 13,824 ரூபா கொடுப்பாங்க. அண்ட் 5th பிளேஸில் பார்த்தீங்கன்னா சேரா லியோனின் அப்படின்ற கண்ட்ரி இருக்கு, இதுவும் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 100 ரூபா எடுத்து போயிட்டு நம்ம கொடுத்தோம்னா, இந்தியன் மணியில் நம்ம 100 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 14,129 ரூபா கொடுப்பாங்களா? அந்த 14,129 ரூபா ஆனாங்களாம் பால் பாக்கெட்டு 2,000 3,000 சொல்கிறானுங்க. இங்கே 100 ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணுறப்போ அதே செலவு தான் அங்கேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணுவோம் அவ்வளோதான். 4th பிளேஸில் இருக்குது உஸ்பெகிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உஸ்பெகிஸ்தானி சோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த கரன்சி பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபா கொண்டு போய் அங்கே கொடுத்தோம்னா 14,515 ரூபா கொடுப்பாங்களாம். அண்ட் 3rd பிளேஸில் இருக்குது, இதுதான் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட், 3rd, 2nd, 1st இந்தோனேஷியன் ருபியா. ஸோ இந்தோனேஷியன் கிட்ட எல்லாருக்குமே தெரியும், இந்தோனேஷியன் ருபியா கரன்சி பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபா எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்தோம்னா 19,888 ரூபா கொடுப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபா வருது. அண்ட் 2nd பிளேஸில் இருக்க பார்த்தீங்கன்னா வியட்நாம்ஸ் கண்ட்ரியோட டாங் அப்படின்ற ஒரு கரன்சி தான், இந்த கரன்சி தான் ரொம்ப ரொம்ப அதிகம்னு நம்ம சொல்லலாம். ஸோ 100 ரூபா எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தோம்னா 31,885 ரூபா கொடுப்பாங்களாம், எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அண்ட் 1st பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்ட்ரியோட கரன்சி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும், அதாவது ரொம்ப காலமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. காரணம் என்னன்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அதிகமான தடைகள் வந்து இந்த கண்ட்ரி மேலே போட்டது. அண்ட் இந்த கண்ட்ரியோட ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கிங்ஸ்ன்னு சொல்ல போகிற நிறைய கண்ட்ரிஸ் வந்து இவங்களை ஆக்கிரமிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட கரன்சி ரொம்ப வீழ்ச்சியில் இருக்குது. ஸோ ஈரானோட ரியால் அப்படின்ற ஒரு கரன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீழ்ச்சியில் இருக்குது. நம்ம 100 ரூபா எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த கண்ட்ரியில் கொடுத்தோம்னா 58,176 ரூபா கொடுப்பாங்களாம். எஸ் நிஜமாக தான், நம்ம 100 ரூபா எடுத்து போய் கொண்டு போய் கொடுத்தோம்னா பேங்க்கில் வந்து 58,176 ரூபா கொடுப்பாங்க. அண்ட் இதே நிலமை தான் இந்தியாவுக்கும். இப்போ எப்படி நம்ம இந்தியா வந்து வீக்கஸ்ட் கரன்சி இருக்கிற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணமோ, அதே மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இருக்கிற கண்ட்ரியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியன் கரன்சி நம்ம அதிகமாக கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அமெரிக்காக்கே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து 70 ரூபா வச்சுப்போம், 73, 74 வரும், 70 ரூபா வச்சுப்போம். ஸோ ஒரு யூஎஸ் டாலர் நம்ம வாங்கணும்னா 70 ரூபா கொடுத்தா தான் ஒரு யூஎஸ் டாலர் கொடுப்போம். அந்த மாதிரி தான் 7 லட்ச ரூபா கொடுத்தா தான் 10,000 யூஎஸ் டாலர் நமக்கு கொடுப்பான். யோசிச்சு பாருங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிடும், ஓகேவா? எனிவே இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இருக்கிற கண்ட்ரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டாப் 5 இருக்கிறது பவுண்ட் ஸ்டெர்லிங் அப்படின்ற ஒரு கரன்சி தான். இந்த கரன்சி வந்து இங்கிலாந்து பிரிட்டன் எம்பையர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் பவுண்ட் ஸ்டெர்லிங் இங்கிலாந்து நாட்டுக்காரங்க வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா 10,015 ரூபா கொடுக்கணும். ஸோ 100 பவுண்ட் ஸ்டெர்லிங் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம 10,015 ரூபா கொடுக்கணும். அண்ட் 4th பிளேஸில் இருக்குது ஜார்டனியன் டினார். ஸோ ஜார்டன் அப்படின்ற கண்ட்ரி எல்லாருக்குமே தெரியும், மிடில் ஈஸ்டில் இருக்குது. இந்த கண்ட்ரியும் சேம் அதே மாதிரி தான். ஸோ 100 ஜார்டனியன் டினார் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் கொடுத்தாங்கன்னா
10,207 ரூபா நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்குது ஹோமன் கண்ட்ரியோட ஹோமனி ரியால். ஸோ இந்த கரன்சி பார்த்தீங்கன்னா 100 ஹோமனி ரியால் வந்து கொண்டு வந்து இந்தியாவில் கொடுத்தாங்கன்னா 18,794 ரூபா அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பரைன் கண்ட்ரியோட தினார், இதுவும் மிடில் ஈஸ்டில் தான் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரியோட 100 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் கொடுத்தாங்கன்னா நம்ம 19,189 ரூபா கொடுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது குவைத்தி தினார், குவைத்து கண்ட்ரியோட கரன்சிங்க இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமானது. ஸோ 100 ரூபா நோட் எடுத்துன்னு வந்து நம்ம இந்தியாவில் கொடுத்தாங்கன்னா 23,959 ரூபா கொடுக்கணும். கிட்டத்தட்ட 24,000 வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற வீக்கஸ்ட் கரன்சி இருக்கிற கண்ட்ரிஸ் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இருக்கிற கண்ட்ரிஸ். அண்ட் இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம சில கம்பாரிசன் வந்து டிஸ்டாக ஒன்று இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்ட்ராங்கஸ்ட் நாட்டோட கரன்சியை வந்து நம்ம வீக்கஸ்ட் நாட்டோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது என்னன்னா குவைத்து தான். ஸோ குவைத்து கரன்சி பார்த்தீங்கன்னா ஈரானோட ரியால் இருக்கலாம், ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வீக்கஸ்ட்டு. ஸோ அதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குவைத்தி தினார் பார்த்தீங்கன்னா ஈரானோட நம்ம ரியாலோட கம்பேர் பண்ணும்போது 139,419 ரூபா. அதாவது ஒரு குவைத்தி தினாரை வந்து ஈரானில் போயிட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க ரியால் எவ்வளோ கொடுக்கணும்னா 139,419 ரூபா, கிட்டத்தட்ட 140,000 ரூபா கொடுக்கணும். அண்ட் இதுவே 10 குவைத்தி தினார் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கன்னா ஈரானில் 13,94,197 ரூபா கொடுக்கணும். இதுவே 100 குவைத்தி தினாரை ஈரானில் போய் கொடுத்தாங்கனால் 1,39,41,976 ரூபா அவங்க கொடுக்கணும். யோசிச்சு பாருங்கள், 100 ரூபா குவைத்தி தினாரை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு அவங்க 1,39,00,000 ரூபா எனக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி வந்து வீக்கஸ்ட் கண்ட்ரி கரன்சி இருக்கிற நாட்டில் போனாங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து பணம் வாங்குவாங்க. அந்த செகண்ட் பிளேஸில் இருக்கிற வியட்நாம் இருக்குது பார்த்தீங்களா, வீக்கஸ்ட் கரன்சி கண்ட்ரியில் அவங்க நாட்டு. ஸோ குவைத்தி தினாரை 100 ரூபா எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கன்னா 7,41,348 ரூபா கொடுக்கணும். அண்ட் தேர்ட் பிளஸ்லேருந்து இந்தோனேஷியன் ருபியா இருக்குது பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட் கரன்சி கண்ட்ரி, அது குவைத்தி தினாரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது 57,65,520 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும். பார்த்தீங்களா மக்களே, நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு மேனிபுலேஷன் அப்படின்னே நம்ம வச்சுப்போமே. ஏன்னா இந்த கரன்சி அப்படின்றது எல்லாமே ஒரு கட்டுக்கதையாக மக்களால் உருவாக்கப்பட்டது தான். ஏன்னா நம்ம வந்து கைமாற்று முறை பண்டமாற்று முறை அப்படின்ற ஒரு செயல்பாடு தான் நம்மலாம் இருந்தோம். பட் இந்த கரன்சி அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்களோ எல்லாருமே சின்ன பின்ன மாட்டோம். அந்த நோட்டுக்காக பார்த்தீங்கன்னா நாயா பையா நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வர ஒரு ஒரு கண்ட்ரி மேலே வர மிக ஆதிக்கம் இருக்கிற அதை பெரிய ஆதிக்கம் இருக்கிற கண்ட்ரி வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார தடையை போட்டுட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வியட்நாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர் ஹப்னே நம்ம சொல்லலாம். ஸோ அங்கே வந்து சைனா மாதிரி ஒரு ஸ்மால் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த கண்ட்ரிலே கரன்சி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இதெல்லாம் எங்கத்தை போய் சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குவைத்தா இருக்கட்டும், ஜோர்டனாக இருக்கட்டும், ஓமனாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. லேக்ஸ் கணக்கு 47 லட்சம், 16 லட்சம், 80 லட்சம், 1 கோடி இப்படி தான் இருப்பாங்க. மிடில் ஈஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு ஒரு கண்ட்ரியுமே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க பாப்புலேஷன். உலகமே ஆயில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆயில் ப்ரொடக்ஷன் அங்கே தான் ரொம்ப அதிகமாக உருவாகுது. ஸோ அதனால தான் ஒரு ஒரு கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா கரன்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் குவைத் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குவைத்தோட கரன்சி வந்து 1961 அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனே பண்ணாங்க. பட் அந்த கரன்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹை பீக்கில் இருக்குன்றத பாருங்கள். பிகாஸ் ஆயில் அவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து அங்கே நடக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு. எனிவே கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கரன்சியாக இருக்கட்டும், ரிலிஜனாக இருக்கட்டும், காட்ஸாக இருக்கட்டும், அண்ட் கரன்சி அப்படின்றது நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா கட்டுக்கதை அப்படின்னு சொல்லும்போது நம்ம உலகத்தில் கிரியேட் பண்ணப்பட்டது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான். ஸோ இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையவே கிடையாது. மனுஷங்க ஒன்றுனா உருவாகும் போது அவனுக்கு தோன்ற விஷயங்களை தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியில் வந்து நம்மளை மாட்டை வச்சுட்டு போயிட்டானுங்க. அவங்களை அப்பயே உதச்சிருந்தா இப்படிப்பட்ட சூழ்ச்சியிலலாம் நம்ம மாட்டி இருக்க மாட்டோம், நம்ம ஹாப்பியாக தான் வாழ்ந்திருப்போம். எனிவே கைஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. டுமாரோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உங்களுக்காக வரப்போகுது. லவ் யூ கைஸ், சீ டுமாரோ, பை பை.